ब्रह्माण्डच्छत्रदण्डः शतधृति भवनां नालदण्डः नालदण्डः क्षोणीनौकूपदण्डः क्षरदमरसरित्पट्टिका <coughs> क्षरदमरसरित्पट्टिका केत, केतुदण्डः ज्योतिश्चक्रा चक्राक्षदण्डः त्रिभुवनविजयस्तम्भदण्डोङ्घ्रिदण्डः श्रेयस्त्रैविक्रमस्ते वितरतु विबुधद्वेषिणां कालदण्डः कदौ அதாவது ராஜவாகனனும் அவந்தி சுந்தரியும் இருக்கிற இடத்துல வந்து பாத்துறாயிமா அந்த சண்டவர்மா தென் சிம்மவர்மா வந்து ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கிறது ஒரு ஆர்மி இல்லையா ஆஹ் எங்க இருக்கும் பிராதரேவ ராஜபவன சொல்லுங்க ஆரம்பி ஆஹ் இருந்து ஆரம்பிக்கணும் பட் ஒரு நிமிஷம் அந்த ஒரு ரெண்டு சென்டென்ஸ் முன்னாடி சொன்னா தானே நமக்கு அந்த கதை காண்டெக்ஸ்ட் புரியும் பிராதரே இல்லைன்னா கதையை சொல்லுங்கல எங்க இருக்கா இப்போ என்ன நடந்தது இது வரைக்கும் கிருத விவாஹ கிருத்திய உத்தாய அகமேவ் தம் அனாரியசீலம் தயின கிரீடனகம் தது அதிருடைய பிரத்யாசீத ச கோஷ வாகன வாகன அவகிரகணம் கரிஷியாமி இது பார்ஷ்வச்சரான சண்டவர் சண்டவர் தானே ஏன்னா சிம்மவர்மாவை அவன் வந்து இது பண்ணிடுறான் ஜெயிச்சுடுறான் சிம்மவர்மாவை ஜெயிச்சதுக்கு அப்புறம் கார்த்தால இந்த சண்ட போத்தங்கிற இத வச்சுட்டு அவனை ஒரு கிரீடனகமா பண்ணிடுறேன் ஒரு விளையாட்டு பொருளாக அந்த ராஜாவை பண்ணிடுறேன்னுட்டு சொல்றான் ரைட் சோ அதோட நிறுத்தினோம் உம் யார் படிக்கிறல யாராவது நின்னியல இருந்து ம் அரன் வரதன் டுக்க படிக்கிறல அந்த ஒரு விஷயம்

அஹனி அந்யஸ்மி உன்மிஷதி ஏவ உஷோ ராகே அது பிரிச்சுக்கிறது அப்படி உம் சோ நின் அசௌ அசௌங்கிறது வந்து இந்த ராஜபுத்திரஹா சோ ராஜவாகனா அசௌ ராஜ ராஜபுத்திரா இங்கே வரணும் இதுவும் இதுவும் உங்களுக்கு வந்து பிரதம பக்தியில இருக்கு ஸோ அசௌ ராஜபுத்திரா ரக்ஷிபிஹி ராஜாங்கணம் நின்யே மெயின் சென்டென்ஸ் அதுதான் உங்களுக்கு ராஜவாகன புடிச்சு வந்து இதுல போட்டிருக்கான் அந்த தாருமயமான ஒரு அஹ் பஞ்சரத்துல போட்டிருந்தா இல்லையா முன்னாடி ஞாபகம் இருக்குல்ல சோ தான் இப்போ சண்டை ஒரு இதுக்கு யானைக்கு ஒரு விளையாட்டு பொருளாக கொடுக்கறதா தீர்மானம் பண்ணிட்டு இருக்கான் இந்த சண்டவர்மன் அதனால இந்த ரக்ஷிபிகி அஹ் அந்த பேலஸ் கார்ட்ஸ் இருக்காளு அவர்களால் அசௌ இந்த ராஜபுத்திரா ராஜாங்கணம் நின்னே அந்த ராஜாங்கணம் சத்வரம் இப்போ எங்கே வந்து நாலு இது இந்த கோர்ட் யார்ட் மாதிரி இருக்கிற இடத்துல அவனை ஐஷின் வர வச்சா ஸோ ரக்ஷிபிஹி இது வந்து கர்மணி பிரயோகத்தில் இருக்கிறதுனால ரக்ஷிபிஹி ராஜபுத்திரா ராஜாங்கணம் நின்னே எப்போ அந்நியஸ்மின்னு அகனி உன்மிஷதி உஷோராகே உன்மிஷதி ஏவ அந்நியஸ்மின் அகனி ஒரு போர்ஷன் அதுக்கப்புறம் உஷோராகே உன்மிஷதி சதி அந்நியஸ்மின் அகனி மற்ற நாளில் ஏவ உண்மிஷதி சதி சோ அது ரெண்டும் ஒரு செக்ஷன் தனியா வெடியறு காலையானது உண்மிஷதி விடியும் பொழுது உண்மிஷதி லிட்ரல் மீனிங் உங்களுக்கு வந்து கண் திறக்கிறதுன்னு அர்த்தம் இங்க லட்சணையா நம்ம எடுத்துக்கிறது என்னன்னா உண்மிஷத்தின்னு விடிய விடியும் பொழுது சோ அந்த உஷோராகமானது உண்மிஷதி அது தெரியும் பொழுது அந்த சமயத்தில் இது சாதாரண சப்தமி அடுத்தது வந்து சதி சப்தமி ஆயிடுறது அகனி மற்ற நாளில் விடியற் காலையானது அது கண்டிருக்கும் பொழுதே அசௌ ராஜபுத்திரா இந்த ராஜமாகணனானவன் ரக்ஷிபிகி அஹ் ரக்ஷி அதாவது காப்பாளர்கள்னால நின்னே ராஜாங்கணம் நின்னே அழைத்து வரப்பட்டான் உம் கர்த்தரி கர்மணி கர்மணி கர்த்தரி ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஒன்னா தான் இருக்கும் ஒரே ஃபார்ம் தான் சோ ராஜபுத்திரஹா ராஜாங்கணம் நின்னே நின்ஷினகா ராஜபுத்திரம் ராஜாங்கணம் நின்னே அப்படியே தான் வரும் ஏன்னா நயத்தே நயத்தி உபயபதி அது பாருங்க ஆமா கர்த்தரி தானே எப்படி கர்த்தரி வரும் ஆமா <laughs>

அதையே நீங்க வந்து கர்மணிக்கு மாத்தரிச்சு ரக்ஷிபிஹி அசௌ ராஜபுத்ரஹா ராஜாங்கணம் நின்னே தி ப்ராப்ளம் இஸ் கர் கர்மணியிலயும் உங்களுக்கு அதே ஃபார்ம் தான் நீய தேக்கும் உங்களுக்கு நின்னே தான் வருது லிட்டில காரம் மாறல உம் புரியல

அதாவது காரகத்துக்கு பிரகாரம் திருத்தியா வந்து சப்ஜெக்ட் மேட்டர் வரைச்சு டெஃபினட்டா வருது வந்து அது பிரயோகம் அதாவது மாமா தேர் ஆர் டூ வேஸ் ஆஃப் லுக்கிங் அட் அ சென்டென்ஸ் யூ ஐதர் ஸ்டார்ட் ஃப்ரம் தி கிரியா ஆர் யூ ஸ்டார்ட் ஃப்ரம் தி கர்த்தா ஆ இங்க ரக்ஷிஹி பீதன சப்ஜெக்ட் அது ஒருத்தர் நான் இப்ப என்ன சொன்னேன் நான் என்ன சொன்னது என்னன்னா முதல்ல தாத்துல இருந்து சில பேர் ஆரம்பிப்பா சில பேர் வந்து நேரா அப்படியே சென்டென்ஸ பாப்பா சில பேர் வந்து கர்த்தால இருந்து ஆரம்பிப்பா சோ ஒவ்வொருத்தரோட கண்ணோட்டம் ரக்ஷி நீங்க பாக்க ஆரம்பிச்சேன்னா இது நேர டைரக்டா இது வந்து க நீங்க சொல்லிட போறீங்க நின்னேன்னு ஒருத்தர் முதல்ல பார்த்துட்டு மத்ததெல்லாம் பாக்கலன்னா நின்னேங்கிறது கர்த்தரிதானேன்னு யோசிப்போம்

ஏன்னா ஏற்கனவே அது வந்து நீயத்தேன்னு இருக்கிறதுனால நீயத்தேக்கும் லிட்லகாரம் நின்யே அவ்வளவுதான் சரியா இதுல இன்னொரு இது என்னன்னா இந்த ராஜாங்கணம்ங்கிறது தீத்தியா விபக்தியில இருக்கு அதை நோட் பண்ணிக்கோங்க அதுதான் இதுல முக்கியம்

கர்மணி பிரயோகத்தை மாத்தும் போதோ பச்சத்திய கர்மணி பிரிவத்தை மாத்தும் போது பச்சத்தையு மாத்துறாரு அது நட்டுல பட் இது இவர் பிரயோகமே லிட்டில்னா இருக்கு லிட்டில்ங்கறனால ஆமா மேபி நின்னேங்கிறது வந்து என்ன சொல்றது கர்மணிக்கு கத்தரிக்கு ஒரே ஃபார்மா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுதான் எஸ் படிச்சவளால சொல்றேன் யாரா தந்துச்சா சொல்றேன் நான் அனுமானமா சொல்றேன் அது சரி ஆமா லிட்டில காரத்துல ரெண்டு ஒன்னு

கீழே வந்து இன்னொரு ஒரு வார்த்திகம் இருக்கு இவர் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காரு உப தேவ பூஜா கரண மித்ர கரண பதிஷு வக்தவியம் அதுக்கப்புறம் விபாயாம் இப்படின்னு இருக்கு இது ரெண்டும் என்னன்னு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா ரொம்ப கிராமர் கிளாஸா போய்டும் சரி உபதஸ்தே சரித கண்டஹா சண்ட அந்த யானையோட பேரு அந்த சண்ட போத்தங்கிற யானையானது கரித கண்டகா கண்டா அதனுடைய கன்னப்பிரதேசமானது க்ஷரித தானே அது வந்து அஹ் அந்த மதஜலமானது வழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கன்னப்பிரதேசத்தை உடைய சண்ட போட்ட போத்தகா அந்த சண்ட போத்த எனும் யானை உபதஸ்தே உபதஸ்தேனாலே வந்து நிற்கிறதுங்கிற ஒரு அஹ் அஹ் அர்த்தம் இருந்தா கூட அந்த கரணம்ங்கிறது பார்த்தோம்னா பக்கத்துல வந்து நிக்கிறதுங்கிற அர்த்தம் இல்லைன்னா ஆத்மனே பதி வராது திஷ்டதிக்கு திஷ்டதேங்கிறது கிடையாது அது இப்ப பரஸ்மை பதம் தான் உபங்கிற உபசர்க்கம் சேர்ந்ததுனாலதான் உபதஸ்தேன்னு வருது இந்த உபான் மந்திர கரணேங்கிற சூத்திரம் படி பார்த்தோம்னா குமார சம்பவத்துல வந்து ரெண்டாவது சர்க்கம் கடைசியில சதமகம் உப சதமகம் உபதஸ்தே பிராஞ்சலி புஷ்பதன்வான் இருக்கு புஷ்பதன்வா மன்மதனானவன் சதமகம் உபதஸ்தேன்னு இருக்கு அங்க மல்லிநாத்தர் சொல்றச்சே இதே கரணத்தை தான் சொல்லுவாரு அதாவது பக்கத்துல வந்து நின்னான்னு அது இல்ல உள்ள நுழையர்ச்சே மந்திர பூர்வகமாக இந்திரனை ஸ்தோத்திரம் இவ இவன் உள்ள நுழையறான்னு அர்த்தம் அந்த இடத்துல இப்ப புஷ்பதன்பா மன்மதன் அதனால அத வந்து ஆக்சுவலி மெயின் சூத்திரத்தை வச்சுட்டு சொல்லுவார் எங்க ப்ரொஃபசர் இங்க வந்து உபதஸ்தேங்கரிச்சு உபா தேவ பூஜா கரணம்னு இருக்கு கரணம்னா பக்கத்துல வந்து நிக்கிறது இந்த யானை வந்து ராஜாங்கணத்துக்கு பக்கத்துல வந்து நின்னுதுன்னா எங்க இருந்து இவனை அடிக்க முடியும் அந்த ராஜவாகன அதனால அதை எடுக்க முடியாது இங்க வந்து வா லிப்சாயாம்ங்கிற ஒரு ஒரு இதை தான் எடுத்துக்கணும் லிப்சான இது பிராப்தும் இச்சா அது அப்படி வந்து ஒரு ஒரு வேகத்தோட உள்ள நுழையிறதுங்கிற அர்த்தத்துல சொல்றார் அதை அடையணுங்கிறதுக்காக அந்த இடத்துல அந்த ராஜாங்கணத்துக்கு வரணும் ஏன்னா அது வந்து ஒரு அந்த மத ஜலம் ஒழுகின்னு இருக்கக்கூடிய யானை அது அப்படியே ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்துன்னு இருக்கக்கூடிய யானை அதனால அதுக்கு வந்து எதையாவது பிடுங்கி அமுத்தணும் காலில்ங்கிற ஒரு ஒரு ஐடியாவோட தானே இருக்கும் அதனால அந்த லிப்ஸாங்கிறது இஸ் அ பெட்டர் இது வார்த்திகம் ஹியர் அந்த உபதஸ்தேங்கிறதுக்கு அங்கிரி யுகலம் ரஜத ஸ்ருங்கலையா சோ ரஜத ஸ்ருங்கலையா அந்த காலில் போட்டு இருக்கிற அந்த ஷிருங்கலா ராஜவாகனனுக்கு அந்த ஒரு வெள்ளி சங்கிலி ஒன்னு போட்டிருந்ததோ இல்லையோ அந்த வெள்ளி சங்கிலி இப்ப தன்னுடைய கதையை சொல்ல போறது ஏன்னா வெள்ளி சங்கிலி ஆக்சுவலி ஒரு அப்சர ஸ்திரீ ஆனது ஒரு சாபவசமாக அங்க வந்து கட்டுண்டு இருக்கு அதனால ரஜத ஷிருங்கலையா அந்த ரஜத ஸ்ருங்கலா வெள்ளி சங்கிலி ஆனது தஸ்மின் கஷண அந்த மொமெண்ட்ல தத் அங்கிரி யுகலம் இங்க தத்துங்கிறது ராஜவாகனசியா தசிய யுகலம் அவன மூமுச்சே விட்டது இதுவும் உங்களுக்கு கர்மணி பிரயோகத்துலதான் இருக்கு சரியா சாச்ச ஏனம் சா இந்த சாங்கிறது முந்தின லைன்ல ரஜத ஸ்ருங்கலாக்கு போறது சோ ரஜத ஸ்ருங்கலா அந்த வெள்ளி சங்கிலி ஏனம் இந்த ராஜவாகனனை ராஜவாகனனிடம் வியஜிஞ்சபது தெரிவித்தது எப்படி இருந்தது அந்த ரஜத ஸ்ருங்கலா சந்திரலேகா சவிகி அப்படி ஒரு சந்திரனுடைய ஒரு லேகா சந்திர ரேகாவனுடைய சவிகி ஒரு ஆஹ் ஷோபா ஒரு அந்த காந்தியை கொண்டதாக இருக்கும் அப்படியே வெள்ள மினுமினுத்துன்றது நல்ல வெள்ள கலர்ல காய்ச்சித்து அப்சரோபூத்வா அதுல வேற அவ வந்து அந்த வெள்ளிச்சங்கிலி ஆனது அப்சரசா மாறி பிரதக்ஷிணீ கிருத்திய அந்த ராஜவாகனனை செய்து விட்டு ஏனம் பிரதக்ஷி கிருத்திய பிராஞ்சலிகி கைய கூப்பிக்கொண்டு ஏனம் வஜிக்யபது இந்த ராஜவாகனிடம் தெரிவித்தது சரியா தேவ தீயதாம் அனுகிரக ஆர்திரம் சித்தம் அனுகிரக ஆர்திரம் சித்தம் தீயதாம் உன் மனச கொஞ்சம் செலுத்துங்கிறார் என் இடத்துல குடு மனசை குடுன்னா இப்ப டைரக்டா கூடாது இந்த இடம் எல்லாம் லட்சணா யூஸ் பண்றதுக்கு தீயத்தாம்னா நேரா மனச குடுக்கறதுன்னு அர்த்தம் இல்ல கொஞ்சம் செவி சாய்க்கணும்ங்கிற மொழியோ அந்த மாதிரி அனுகிரக ஆர்திரம் அனுகிரகத்தினால அப்படியே ஒரு கம்பேஷன் ஓட இருக்கிற அந்த ஒரு மனசு சித்தம் மனதை தீயதாம் செலுத்த வேண்டும் என்று அவ கேட்டுக்கிறா இப்போ கதையை ஆரம்பிக்கிறா படிக்கிறா

இருக்கட்டும் அதோட இருக்கட்டும் இல்ல கதை முடிஞ்சுட்டும் அதுக்கப்புறம் ஷாபத்துக்கு போலாம் அப்புறமா அகம் அஸ்மி சோம சம்பவா சோம ஏன்னா நமக்கு முன்னாடி இந்த சந்திரலேகா சவிங்கிறதுல க்ளூ குடுத்துட்டாரு சோம சம்பவான்னுட்டா சோ அவ என்ன அப்சரஸ்திரீனா அந்த சோம சந்திரனுடைய ரஷ்மி கிரணங்கள் அந்த கிரணங்கள்ல இருந்து சம்பவா உண்டானவளான சுரத மஞ்சரிங்கிற சுர சுந்தரி ஒரு தேவகன்னிகை அகம் அஸ்மி நான்தான் தஸ்யாகா மே சோ தஸ்யாகாங்கரிச்சு சோமரஷ்மி சம்பவாயாக தஸ்யாகா மே முன்னாடியோட கனெக்ட் பண்ணிக்கிறோம் ஒவ்வொரு இதையும் இது உம் சோ தஸ்யாக அங்கர்ச்சி அந்த சோம சந்திர கிரணங்கள்ல இருந்து பிறந்தவளான சுரத்த மஞ்சரியான சுரசுந்தரியான எனக்கு மே என்னுடைய எங்க இது கனெக்ட் ஆகுதுன்னா ஹார யஷ்டிகி அவளுடைய கழுத்துல இருக்கக்கூடிய செயின் அந்த செயின் வந்து மகர்ஷேகே மார்க்கண்டேய மஸ்தகே அபதத்து இதுதான் மெயின் சென்டென்ஸ் அங்க சோ மார்க்கண்டேய ரிஷி அங்க எதுக்கோ பந்தர் இவ மேல நின்னு இருந்தா அஹ் அங்கேருந்து அவளுடைய கழுத்துல இருக்கக்கூடிய மாலையானது அவரோட தலையில பட்டுது உடனே பிடிச்சாபம்ங்கிற அந்த மார்க்கண்டேயர் ரைட்டா ஸோ அதுல வந்து எப்படி இப்போ வேர்ட்ஸை பார்ப்போம் என்ன நடந்தது ஒரு ஒரு தாமரை ரெண்டு விதமா பார்க்கலாம் ஒன்று தாமரை வந்து ஒரு அன்னபக்ஷி அந்த அன்னபக்ஷியானது ஒரு தாமரை பேர்ல ஆசைப்பட்டு கொண்டு அதை போய் பிடுங்கணும்னு போகறச்சு அதை இவ தட்ட போக இவளுடைய கழுத்துல இருக்கிற மாலை கீழே விழுந்தது இது வந்து ஒரு சாதாரண எக்ஸ்பிளேஷன் அதை விட இன்னும் அழகா இருக்கிறது என்னன்னா இவளுடைய முகத்தை வந்து தாமரையாக நினைத்து அன்னபக்ஷியானது இவ முகத்தையே பின்தொடர்ந்து வந்துதான் சகுந்தலா மாதிரி அந்த வண்டை எப்படி அவளை போட்டு படுத்தின் இருந்ததோ அது போல வியாதுமத்தியாக அதுல ச முக்த கலஹம்ச நளின தாமரை பூக்கு லுப்த ஆசைப்பட்டு இருக்கும் முக்த இன்னசென்ட் ஆக்சுவலாக பார்த்தோம்னா அது வெகுளின்னு அர்த்தம் இவ முகத்தை போய் தாமரைன்னு நினச்சுன்ட்டு ஒரு வெகுளியா இருக்கிற அந்த ஒரு கலஹம்ச அன்னபக்ஷி அதனால் அனுபத்த வக்ரா அல்லது அந்த அந்த தன்னுடைய இது வந்து சமாசம் இப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் ரெண்டு விதமாகவும் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றா ஆனா கலஹம்சேன அனுபத்த பக்ரா ஸோ அந்த கலஹம்சம் அந்த அன்னபக்ஷியானது இவளுடைய முகத்துல அது வந்து ஈடுபட்டு இருக்கும் காரணத்தினால அந்த முகத்தை கொண்டவளான நான் அண்ண பௌப்ரீகி அவளுக்கு போறது ஸோ நளின லுக்த காமரைப்பூக்காக ஆசைப்பட்டு கொண்டு முக்த கலஹம்ச ஒரு மக்கு வெகுளியான ஒரு அன்னபக்ஷி அது வந்து ஈடுபட்டு இருக்கக்கூடிய முகத்தை கொண்டவளான நான் மே என்னுடைய இந்த முக்த கலஹம்ச நிவாரண அத திருப்பி திருப்பி மேல வந்து அட்டாக் பண்ண பாக்குறது அன்னபக்ஷி அதை அட்டாக் பண்ண பார்க்கறச்சி அதை தட்டணும்னுட்டு இவ ஆசைப்படுறா இந்த பெண்ணு அப்போ தன் நிவாரண அதனால ஏற்படுற ஒரு கலக்கம் க்ஷோப பரபரப்பு அல்லது ஒரு ஆட்டம் அந்த ஆட்டத்தினால விச்சின்ன உடையிறது அது உடஞ்சு அருந்து விகலித்த அப்படியே கீழே நழுவுறது ஹார எஷ்டிகி ஹாரம் அந்த கழுத்துல போட்டுன்னு இருக்கக்கூடிய மாலை ஹம் ஹார எஷ்டின்னு எதுக்கு சொல்றேன்னா எஷ்டிங்கிறது அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிங்குக்கு சொல்ற மாலையினுடைய அந்த ஸ்ட்ரிங் ஆனது விகலிதா அப்படியே நழுவி அது வந்து விச்சின்னம் அது உடஞ்சுது எதனாலன்னா க்ஷோபம் எதில் அவ அந்த அன்னபக்ஷியை தடுக்கணுங்கிற ஒரு அஜிடேஷனில் அது அப்படியே உடஞ்சு கீழே விழுந்துருச்சு எதிர்ச்சையாக இது என்னாச்சு எதிர்ச்சையாக தெய்வவசாத்து அது எதிர்ச்சையாங்கிறச்சி தெய்வவசம் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும் ஜெனரலி சோ எதிருச்சையா தெய்வவசாத் ஜாத்து ஏதோ கதச்சித் ஒரு சமயம் ஹைமவதே சரசி மந்தோதகே மக்ன உன்மக்னசிய மஹர்ஷே மார்க்கண்டேயச ஹைமவதே ஹிமவத் பர்வதத்தை சேர்ந்த ஹைமவதே சரசி அந்த குளத்துல அந்த குளத்துக்கு பேரு வந்து மந்தோதகம்னு பேரு அந்த குளத்தில் மக்ன உன்மக்ன மக்ன முழுகி உன்மக்ன வெளியில வருது ஸோ ஸ்நானம் பண்றவர் எழுந்துக்கிற அந்த மகர்ஷி மார்க்கண்டேயர்னுடைய தலையில் மஸ்தகே மஸ்தகேனா வந்து தலை அந்த தலையில வந்து அஹ் மணி கிரண திகுணித பலிதம் அபதத்து இத கிரியா விசேஷனமா எடுத்துக்கணும் இங்க பாத்தல்னா யதாசியாத்து ததான்னு எடுத்துக்க சொல்றார் ஸோ எவ்வாறு அது அது வந்து வெள்ள கலர்ல அவ வந்து சோமரஷ்மி சம்பவா இல்லையா அதனால அந்த வெள்ள கலர்ல இருக்கக்கூடிய அந்த மாலை அது விழுந்ததுனால அவருடைய தலைமுடி ஏற்கனவே வந்து நிற இருக்கு பலித்தம் அது வந்து திகுணித்தம் அபவது இரண்டாக ஆயிடுத்து என்னத்தினால இந்த மணியினுடைய கிரணத்தினால இந்த மாலையில இருக்கக்கூடிய மணிகள் அந்த மணிகளினுடைய கிரணங்கள்னால அவரோட தலைமுடி வெள்ளையா ஏற்கனவே வெள்ளையா இருக்கக்கூடிய தலைமுடி த்விணித்த பலித்தம்

சோ அந்த ஹார எஷ்டி போட்டு மாலையானது நாட் அது வீழ்த்தப்பட்டது விழுந்தது ரைட் இது ஏதோ ஒரு பிரச்சனைனால வீழ்த்தப்பட்டதானா அந்த ஹார எஷ்டி கோபி தேன கோபி தேன மயி ஷாபா இப்ப இதுல என்ன ஆயிடுறதுன்னா சாரி பாத்தி தகானா ஹார எஷ்டி இல்ல ஷாபா பாத்தி தகா ஆஹ் கரெக்ட் சாரி கோபி தேன சேரணும் அதுக்கப்புறம் கோபி தேன தேன கோபி ஷாப்பகா மயி பாத்திதா அவர் அவரால் என்னிடத்தில் ஒரு சாபமானது போடப்பட்டது அந்த அர்த்தத்துல எடுத்துக்கிறோம் சோ கோபி தேன கோபத்திற்கு ஆளான கோபத்திற்கு ஆளான தேன அந்த மார்க்கண்டேயன அஹ் கோபி ஷாப்பகா ஏதோ ஒரு சாபமானது மயி என்னிடத்தில் பாத்தி அதாவது ஒரு எதுக்காக அவர் இந்த மாதிரி ஒரு சாபம் கொடுக்கணும் என்னன்னே தெரியலங்கிற ஒரு அனிர்வச்சனீயமான ஒரு விஷயத்துக்கு சொல்றா அவர் கோபி ஷாப்பகா ஏதோ அவர் வந்து தோணி எடுத்தோ அவர் ஒரு சாபத்தை மேல போட்டுட்டார் சோ ஹே பாப்பே பஜஸ்வ லோக ஜாதி அஜாத்த சைதன்யா சதி அஜாத சைதன்யா சதி உனக்கு நினைவு சைத்தன்யம் அந்த சேத்தனத்துவம் இல்லாமல் இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் இல்லாமல் இருக்கக்கூடியவளாக லோக ஜாத்தியம் பஜஸ்வ லோகங்கிறது இந்த இடத்துல அயன்னு எடுத்துக்காதீங்கோ ஏன்னா அவ வந்து ரஜத ஸ்ருங்கலான்னு இத்தனை நேரம் வரைக்கும் சொல்லிட்டு இருக்க சோ லோகங்கிறது ஏதோ ஒரு உலோகம் ஸோ ஈவன் உங்களுக்கு வந்து சில்வர் கூட இதுதானே ஒரு மெட்டல் அதனால ஒரு அந்த ஒரு உலோக ஜாதியை பஜஸ்வ நீ வந்து அடைவாயாக ஹே அடைவாயாகனாத்தியமான இப்போ இது வந்து அந்த மார்க்கண்டேய ரிஷிக்கு போறது அந்த ரிஷி ஆனவர் சோ அவரை வந்து சந்தோஷப்படுத்தப்பட்டவரான அந்த ரிஷி துவ பத்மத்வய மாத்திரம் சந்தானதாம் ஏத்திய நிஸ்தாரணியாமிமாம் ஆபதம் அபரிக்ஷீண சக்தித்துவம் ச பஞ்சேந்திரியாணாம் அகல்பயத்து ஓகே இது வந்து ஏத்தியன்னு இதோட போட்டுப்போம் ஸோ த்வத்பாத பத்மஸ் ஒன்னோட ரெண்டு திரு அந்த த தாமரைப்பூ போன்ற இருக்கக்கூடிய ஒன்னுடைய இரண்டு கால்களில் மாசத்வயம் மாத்திரம் ரெண்டு மாதம் வரையில் சந்தானதாம் ஏத்திய சந்தானங்கிறது கட்டுண்டு கட்டுண்டிருப்பது ஒரு பந்தனம் அந்த கட்டின் கட்டுண்டு இருக்கும் தன்மையை ஏத்திய அடைந்து நிஸ்தரணியாம் நிஸ்தரத்தினா நிஸ்தரணம்னா தாண்டறதுன்னு அர்த்தம் இட் கேன் ஈஸிலி பி சோ அந்த மா ரெண்டு மாசத்துல முடியும்படியாக இருக்கும் சமாபனியாம்னு போட்டிருப்பாரு இங்க வியாக்கியானத்துல பார்த்தேன்னா நிஸ்தரணியாம்னா சமாபனியாம்னு அர்த்தம் தாண்டக்கூடியதுன்னு நிசேஷன தரணம் முழுமையாக அதை கடக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு சாபத்தை ஒரு ஆபத்து ஆபத்தை இமாம் ஆபதம் அதுக்கும் மேல பஞ்சேந்திரியானாம் அபரிக்ஷீண சக்தித்துவம் ச அகல்பயது என்னுடைய இந்திரியங்களுக்கு இந்திரியங்களின் சக்தி குறையாமல் இருக்கும் தன்மையையும் கொடுத்தார் அகல்பயது செய்தார் இந்திரியானாம் இந்திரியங்களினுடைய அபரிக்ஷீண குறைவில்லாத ஒரு சக்தி உடைய தன்மையை அகல்பயத்து செய்தார் அனல்பேனச்ச பாப்மனாம் ரஜத்த ஸ்ருங்கலி பூதாம் மாம் ஏதோ இத்தூண்டு அப்படி பாப்போம்னு நம்ப நினைச்சுட்டு இருக்கோம் இது என்ன ஏதோ மாலை தானே தப்பி தவறி தலையில விழுந்துருத்தூர்னுட்டு ஆனா அவ என்ன நினைச்சுக்கிறான் அனல்பேன அவ ஓ குறைச்சல் இல்லை நான் பண்ணது ரொம்ப பெரிய பாபம் பண்ணவளான அந்த பாபத்தின் வசமாக ரஜத சுருங்கலி பூதாம் ஒரு வெள்ளிச்சங்கிலியாக ஆன மாம் என்னை ஐக்ஷ்வாக்கிய ராஜ்யா வேகவத வேகவதா பௌத்திரசிய பௌத்திரா வீ வீரசேகரஹாக்கு எல்லாமே அட்ரக்டிவா போடுதுங்க ஸோ வீ வீரசேகரஹா நாம வித்யாதரா சங்கரகிருஹௌ சங்கரகிரௌ சமத்தியகமத்து அவன் அடைந்தான் சோ என்னை வீரசேகரன் கைலாசத்தில் அடைந்தான் ஓகேயா சோ சங்கரகிரவ் கைலாசத்தில் வீரசேகரங்கிற ஒரு வித்யாதரன் மாம் என்னை சமத்திய கமத்து என்னை அடைந்தான் அது என்னைங்கிறதுக்குதான் இப்ப பார்த்தோம் வெள்ளிச்சங்கிலி அந்த பெரிய பாபத்தினால வெள்ளிச்சங்கிலியாக ஆக்கப்பட்ட அந்த அபூத தத்பாவம் வந்திருக்கு இந்த இடத்துல ரஜத ஸ்ருங்கலி பூதா கர்ச்சே இதுவரையில் ரஜத சிருங்கலாவாக இல்லாமல் இருக்கக்கூடியவள் ரஜத ஷ்ருங்கலி கிருதா ஆஹ் இதுல பாத்துருப்பேன் குமாரசம்பத்துல சுரபீ கிருதம் வந்து தோல்யோ அபூதா தத்பாவம் ஆஹ் ரஜத ஷ்ருங்கலி பூதாம் மாம் வெள்ளிச்சங்கலியாக ஆக்கப்பட்ட என்னை ஐக்ஷ்வாக்கிய இக்ஷ்வாக்கு வம்சத்தில் பிறந்த அந்த வம்சாவளியை எடுத்து பார்த்தேன்னா இந்த ராஜா கிடையாதுன்னு நமக்கு வந்து காலையே சொல்லிட்டார் அதனால இது வந்து இவரா வந்து கல்பிச்சது இந்த மாதிரி வந்து அந்த வம்சத்துல கிடையாது அப்படின்னு போட்டிருக்காரு சோ மாம் ஐக்ஷ்வாக்கஸ்ய ராஜ்யா வேகவதா பௌத்ரஹா இக்ஷ்வாக்கு வம்சத்தின் அஹ் வேகவானுங்கிற ஒரு அரசனுடைய பௌத்ரஹா பேரன் அதுக்கப்புறம் மானசவேகசிய மானச வேகனுடைய பிள்ளை வீரசேகர நாம வித்யாதர இந்த வித்யாதரனானவன் ஆத்மசாத் கிருதாச்ச தேன கைலாசகிரியிலமதுமசாத் அவனை அடைந்து அதுக்கப்புறம் ஹீ மேட் மீ ஹிஸ் ஜோன் அதுதான் இங்க ஆத்மசாத் கிருதா தேன தேன அந்த வித்யாதரனால் வீரசேகரனால அகம் நான் இந்த ரஜத சங்கிலி ஆஹ் ஆத்மசாத் சாத்கிருதா தன்னுதாக ஆக்கப்பட்டவளாக ஆனேன் ஆசம் ஓகே கிடையாது இந்த சாத்துங்கிறது வேற இப்ப அது அது வந்து ஆஹ் தன்னுதாக ஆக்க ஆக்கறது என்று கொல்லிய அந்த பஸ்ம சாத்கிருதா அதெல்லாம் வந்து இட்ஸ் அ பெக்யூலியர் யூசேஜ் உங்களுக்கு

ஆத்மசாத் இருக்குமா சாக்கல் ஏனங்கிற மாதிரி அர்த்தத்துல அத எடுத்துக்கணும் கம்ப்ளீட்லி அப்படிங்கற அர்த்தத்துல அந்த சாத் யூஸ் பண்றது அக்னி சாத் கரோதி அப்படிங்கறச்சி அந்த அவளுக்கு ஒரு மாதிரி அதீனமா இருக்கிற வச்சு அது வரணும் அதாவது பரவஷம் அதாவது முழு முழுமையாகங்கிற அர்த்தத்துல சொல்றோம் அந்த

சோ வீரசேகரன் இப்போ வந்து மானச வேகங்கிறவன் தான் இப்போ பித்ரு பிரயுக்த வைரம்னா இங்க பித்ருங்கிறது மானச வேகனை பத்தி சொல்றது இந்த மாந் எனமிட்டி வித் திஸ் நரவாகன தத்தான் இன்னொரு ஒரு அரசன் இப்போ அந்த நரவாகன தத்தன் யாருன்னா கதாசரி சாகரத்துல வந்து உதயணனோட புள்ள உதயணன் வாசவதத்தாவோட புள்ள நரவாகன தத்தன்ட்டு பேரு அவனோட இந்த மானச வேகன் ஒரு சண்டையா ஆரம்பிச்சிருக்கான் சோ பித்ரு பிரயுக்த வைரம் he has instigated this entire enmity அதனால இந்த வீரசேகரன் அவனுடைய அப்பா வந்து முழுக்க சாத் பதாத்யோ ஓகே அப்பா வந்து பிரயுக்த வைரே அப்பா ஆரம்பிச்சு விட்டுருக்கான் இந்த ஒரு எனிமிட்டிய அந்த எனிமிட்டி அந்த ஒரு விரோதமானது பிரவர்த்தமானே சதி நர வித்யாதர சக்கரவர்த்தினி வத்சராஜ வம்சவர்தனே நரவாகன தத்தே விரச ஆசையா இங்க எப்படின்னா இந்த மூணும் வந்து உங்களுக்கு வித்யாதர சக்கரவர்த்தினி வத்சராஜ வம்சவர்தனே நரவாகன தத்தே இது மூணும் வந்து உங்களுக்கு விஷய சப்தமையில இருக்கு அவனிடத்தில் ஒரு வயிறே பிரவர்த்தமானே சதி ஒரு விரோதமானது ஏற்ப இருந்து கொண்டிருக்கும் பொழுது

సో ఫస్ట్ మొదల విద్యాధర చక్రవర్తిని విద్యాధరాలకు చక్రవర్తి ఆ ఒక్క నిమిషం సౌండ్ ఏదో భయంకరంగా విద్యాధర చక్రవర్తి మ్యూట్ పోట్ని ਰਹengo కెన్ అన్ యువర్ సెల్ఫ్ అండ్ ఐ థింక్

அசோ இந்த வீரசேகரகா விரச ஆசையா அவனுடைய அதாவது ஒரு ஹாப்பி அபவுட் திஸ் ஹோல் திங் அதுதான் அவனுடைய ஆசையா ஒரு விஷயம் அதாவது மனசானது அவனுடைய ஹிருதயமானது விரசகா கம்ப்ளீட்டா அவனுக்கு வந்து மாறுதல அடைஞ்சுடுத்து ஐ திங்க் இத வந்து வியாக்கியானத்துல இப்படி போட்டிருக்காரு நரவாகனதத்தே விரசாசையாக இப்படி போட்டிருக்காரு நான் அதை முன்னாடி போட்டுட்டேன் உம் தட் இஸ் ஆல்சோ ஃபைன் ஏன்னா இப்ப நரவாகனத இவனுக்கு ஒரு மாறுதலான அப்பா வந்து விரோதத்தை ஆரம்பிச்சு விட்டுட்டார் பித் பிரயுக்த வைரே பிரவர்த்தமானே சதி அது இருக்கும் பொழுது இவனுக்கும் இந்த நரவாகன தத்தனிடத்தில் வீரசா ஒரு மாறுதலான பருஷமான விரசமான ஒரு மனதை கொண்டவனாக இந்த வீரசேகரா தது அபகார க்ஷமஹா அந்த அபகார அக்ஷமஹான்ல அபகாரோயம் ஆஹ் அபகாரத்திற்கு சமர்த்தனாக இருக்கான் இவன் அதாவது இவனுக்கு ஒரு அபகாரம் செய்வதற்கு இவன் உகந்தவன் இவன் பேர்ல நானும் வந்து ஏதாவது பண்ணனும் பிகாஸ் இவன் சரியா பிஹேவ் பண்ணல அப்படின்னு அவனும் தீர்மானம் பண்றான் திஸ் வீரசேகரன் அப்படின்னு தீர்மானம் பண்ணி ஈதி தபஸ்யதா தர்ப்பசாரேண சகா அந்த தபஸ் அதே அந்த கைலாச மலையிலேயே வந்து தர்ப்பசாரனும் தபஸ் பண்ணிட்டு இருக்கான் அவனோட கூட சமஸ்ரிஜ்ஜியத்தை இவன் வந்து ஒரு சந்தி பண்ணிட்டான் தட் இஸ் சி மேட் அ பீஸ் ட்ரீட்டி வித் ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் சரியா ஆயம்ங்கிறது வந்து தர்ப்பசார வா இல்ல இல்ல ஆயம்ங்கிறது ந நரவாஹன தத்தனுக்கு தான் போறது சோ வீரசேகரன் என்ன தீர்மானம் பண்றான்னா தத்து தஸ்மாத் காரணாத்து ஓகே அபகார க்ஷமாக அயம் அயம் நரவாஹன தத்தா அபகாராய சமர்த்தா ஏவ இசித்திய இவனுக்கு நான் அபகாரம் செய்யலாம் ஏன்னா எங்க அப்பா வந்து இந்த விரோதத்தை ஆரம்பிச்சிருக்கார் அந்த காரணத்தினால அது நடந்துச்சேயே இந்த நரவாகன இடத்துல இவனுக்கும் வந்து ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு அதனால இவனுக்கு வந்து கட்டாயம் நம்மளும் ஒரு ஏதாவது ஒரு தப்பு பண்ணித்தான் ஆகணும் இவன் இவன் பேர்ல இவனை வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு இன்னொருத்தனோட இப்ப கை கைகோத்துக்கிறான் அதுக்கு யாரு கிட்ட இந்த தர்பசாரன் கிட்ட வரான் தர்பசாரன்ங்கிறது நம்ம அவந்தி சுந்தரியோட அண்ணா கைலாசத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்காரு

இங்க தபஸ்யதா தர்பசாராயண சகாதான் இருக்கு தபஸ் செய்கின்ற கூட அது தர்பசாராயணாவுக்கு போகுமா இருக்கும் இந்த தர்பசாரவன் நரவாக தத்தனுக்கு வந்து பிரதி இது அபகாரம் செய்யறதுக்கான சாமர்த்தியம் அவனிடம் உள்ளது என்று நினைத்து அப்படி வராது பட் இல்லையே அவனுக்கும் இவனுக்கும் சம்பந்தமே கிடையாது நரவாகன தத்தனுக்கும் இவனுக்கும் தான் சம்பந்தம் வீரசேகரனுக்கும் தான் சம்பந்தம் சரியா இல்ல சங்கத்தி சங்கத்தை